வணக்கம். சுகர் ஃப்ரீ மாத்திரையால உண்டாகிற பக்க விளைவுகளை பத்தி தெரியுமா உங்களுக்கு? சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, உடலை கட்டுக்கோப்போடு வச்சுக்க நினைக்கிறவங்களுக்கும் சுகர் ஃப்ரீ மாத்திரைகளை சர்க்கரைக்கு பதிலாக சேர்த்துக்கிட்டு வராங்க. இது குறைவான சக்தியை கொடுத்தாலும் குளுக்கோஸ் அளவு ரத்தத்தில் அதிகரிக்க செய்யாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயற்கை இனி போட்டியை பயன்படுத்துறாங்க. ஆனா அதனோட பக்க விளைவுகளை பத்தி சமீப காலமா நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கோம். கூடுதலா வந்து அந்த மாத்திரைகளை சாப்பிடறதுனால இன்னும் பசிய தூண்டி உடல் பருமனை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்கள். சுகர் ஃப்ரீ மாத்திரைகளை சாப்பிட்டீங்கன்னா நம்மளுடைய மூல அமைப்பு வந்து இந்த போதிய சத்தை வந்து உடலுக்கு தரல அப்படின்ட்டு ஹார்மோன்களை தூண்டி பசியெடுக்க செஞ்சிருதான். இது வந்து சோதனை வந்து எலிகளுக்கும் பறக்கிற பூச்சிகளுக்கும் செஞ்சாங்க. இதுல வந்து சுகர் ஃப்ரீ மாத்திரையில இருக்கிற செயற்கை தயாரிப்பான சுக்ரோஸ் வந்து அப்படிங்கிற இனிப்பு வந்து எலிகளுக்கு பசியை அதிகமா தூண்டுது. இதனால வந்து இவங்க வந்து வழக்கத்துக்கு மாறா வந்து அதிக உணவை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியாவில இருக்கிற சிட்னி பல்கலைக்கழகத்துல இருக்கிற உதவி பேராசிரியர் கிரேக் மீலி சொல்லியிருக்காரு. கலோரி அளவின கூட்டுற சர்க்கரையோட அளவு குறையறதுனாலதான் சக்தி வந்து குறையுது. இதனால தன்னிசையா மூல சக்தி கிடைக்கிறதுக்காக அதிக உணவை சாப்பிட சொல்லி பசிய தூண்டுது அப்படிங்கிறது மீலி வந்து சொல்லியிருக்காரு. இனிப்புக்கும் சக்திக்கும் தொடர்பு இருக்கு. ஆனால் இந்த சுகர் ஃப்ரீ மாத்திரைகளை இந்த ரெண்டுலேயுமே சமநிலை செய்ய தரதுனால, அதாவது தவறாக செய்யறதுனால தான் கல்லூரியுடைய அளவை மூளையானது அதிகரிக்க செய்யுது. பறக்குற பூச்சிக்கும் அந்த வகையில் இந்த செயற்கை இனிப்புகளை கலந்து 5 நாட்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம்தான் இயற்கையான இனிப்பு வகைகளை சாப்பாடு கொடுக்கும்போது அது வழக்கத்துக்கு மாறா 30% அதிகமான கலோரி கொண்ட உணவுகளை சாப்பிடறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் எலிகளுக்கும் இதே முறையில செயற்கையா 7 நாட்களுக்கு கொடுத்தாங்க. பறக்கிற பூச்சிகளை மாதிரிதான் இதுகளுக்கும் மிக அதிகமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சது. இந்த ஆய்வுல தெரிய வந்தது என்னன்னு பார்த்தோம்னா, செயற்கையான இனிப்புகளை எடுத்துக்கிட்டோம்னா இன்சோமினியா அப்படிங்கிற தூக்கமின்மை வியாதி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹைப்பர் ஆக்டிவிட்டியை தூண்டும். இதனால போதிய சக்தி குறைஞ்சி பலவீனத்தை ஏற்படுத்திடும். நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.